மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. எல்லாம் உள்ள இறைநிலையை மனதில் கொண்டு ஆசான் அருள்தந்தை அவர்களையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி, இணைகின்ற தாயந்தையரையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி, அவர்கள் ஆசையோடு இன்றைய சிந்தனையை துவங்குகின்றேன். துபாய் ஸ்கை யோகா சென்டர் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான மாலை பொழுதுல தவம் இயற்றி சிந்தனையை செய்படுத்து வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வதற்கு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அறிஞர் பெருமக்களையும் வணங்கி சிந்தனையை துவங்குகின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனநிறைவாக இருக்கிறது. ஒரு இந்த ஆனந்தமான மனநிலையில இந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்தது என்று பார்க்கும்போது, ஒரு வகுப்புல பேசிக் கொண்டிருக்கும் போது பேரின்ப கழிப்பு என்ற அந்த பாடல்ல சில வரிகள், உலகப்பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயிர்களைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன் நாடனைத்தும் கூடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி என்று அற்புதமாக மகரிஷி அவர்கள் தன்னுடைய அந்த பாடலை பாடியிருப்பாங்க. மன்னானை வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச் சிறிய மனித உருவாழுகின்றேன் என்னறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என்னுளத்தே எழுகின்ற விந்த இணை யாரறிவார் யாரறிவார் அப்படின்னு அந்த பாடல் துவங்கும். எல்லாருமே இந்த பாடலை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்ல வரக்கூடிய அந்த ஒரு 12 ஸ்டென்ஸாலுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இந்த பேரின்ப கழிப்பு என்ற பாடல்ல ஒட்டுமொத்த தத்துவமே அதுல அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வரி குறிப்பாக, உலகப் பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயிர்களைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன், அது எல்லாமே எனக்கு நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கு, அதை நான் உணர்ந்ததுனால நடுநின்று வாழுகின்றேன், நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி என்ற இந்த வரிகள் ஒரு சிந்தனைய கொடுத்தது. அது நடுநிற்றல் என்று சொன்னால் நடுநிலைமையோட இருக்கிறதா அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார். அது சரிதான், நடுநிலைமையோட இருக்கிறது தான். ஆனா அந்த நடுநிலைனா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிந்தனைய நான் எடுத்துக்கொண்டேன். அதை செய்படுக்க இருக்கக்கூடிய உங்கள் அறிவோடும் ஆசானுடைய அறிவோடும் என் அறிவை இணைத்துக் கொண்டு சிந்தனையை துவங்குகின்றேன். ரொம்ப நிறைவான ஒரு தருணம் இந்த தருணம். அதாவது நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முடிவு என்பது எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இந்த பிறப்புக்கும் ஒரு மனிதனுடைய முடிவுக்கும் இடையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வு என்பது இருக்கு. அப்ப பிறந்தது நமக்கு தெரியும், பிறந்த தேதி. ஆனா முடிவு தேதி நமக்கு தெரியுமான்னு கேட்டா யாருக்குமே தெரியறது இல்லை. ஆனா அந்த தேதி சாமி சொல்லுவாங்க, எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கிறோம், அது கன்ஃபார்ம் ஆகாம இருக்குது அப்படின்னு. என்னைக்கு அந்த டேட்டுன்றது தெரியாது அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிறப்பு முடிவு ரெண்டுக்கு இடையில நம்மளுடைய அந்த வளர்ச்சி இருக்குது பாருங்க. அந்த வளர்ச்சி பிறந்ததுல இருந்து நேரடியா நம்ம அந்த நிலைக்கு போறது கிடையாது. பிறக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம், பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இதெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்டுக்கொண்டு பார்க்கும் போது தாயினுடைய கருவறையில ஒரு புள்ளியாக இருந்தோம். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு புள்ளி அளவுல பனித்துளி போல் அளவான நாதவெந்தின் சேர்க்கை பல அவயவங்களாகி நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன்னு ஒரு பாடல சொல்லுவாங்க. அப்ப அந்த புள்ளி அளவில் இருக்கக்கூடிய அந்த நாதவிந்து தான் மனித உருக்கொண்டு எண்ணமாகவும் அதுதான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது. இந்த உயிராற்றல் தான் இந்த உடல் இயக்கத்தையும் நடத்தி வைக்குது, மன இயக்கத்தையும் நடத்தி வைக்குது. அதே பேரின்ப கணிப்புல சுவாமிஜி அழகா சொல்லுவார், சுற்றுமமாய் குறுகியது, அதாவது சுற்றுமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறிய மறை பொருளாய் தொடர்ந்து வரும் வினை கேட்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற
ஐயன் திருவருளால் ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கரு பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை. அப்ப இந்த மண்ணுலகுக்கு வர்றதுக்கு அந்த ஆட்சி இல்லாம ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயன் திருவருள் என்று சொல்ற அந்த ஆட்சி இல்லாம ஆண்டு கொண்டிருக்கிறது எது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு சிந்திச்சா தான் அதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அதுக்கு அமைதியாக மௌனம் இருக்க வேண்டும். நாம மௌனமாக இருக்கும்போது தான் நமக்குள்ள இறைவன் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சஞ்சீத பிராரத்த ஆகாமி என்று சொல்லக்கூடிய மூன்று வினைகள், அதாவது ஏற்கனவே கொண்டு வந்த வினை, இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வினை, இனி செய்ய போற வினைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அது எடுத்து காட்டும். எது நல்லது எது கெட்டது என்பதையெல்லாம் எடுத்து காட்டும் போது அந்த நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். அப்ப பிறப்பு இறப்பு என்று சொல்லும் போது இடையில வந்து அந்த வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நடு நிக்கணும். அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு நோக்கம் வேண்டும். வாழ்வினுடைய நோக்கம், பிறப்பினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லும்போது அந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணும். அப்ப அந்த நோக்கத்துக்கு ஏற்ற வகையில் இந்த வாழ்க்கையை நாம சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும். அதே நேரத்தில் வாழ்க்கையில வந்து எந்த வகையிலையும் நமக்கு துன்பம் என்பது வந்துடக்கூடாது. இப்ப இன்பம் துன்பம் ரெண்டையும் பார்க்கும்போது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில அமைதி என்ற ஒரு தன்மை இருக்கு. அப்ப இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பமே துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன்னு சுவாமி சொல்ற. அப்ப அந்த நடுநிற்றல் என்று சொல்லும் போது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கப்ப, அப்ப அந்த நியூட்ரல் பாயிண்ட் தான் ஒரு அமைதி நிலை. அது எப்படி சாதாரணமா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, குருவினுடைய அந்த ஸ்பரிசமோ பார்வையோ பட்டா நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். ஒரு மென்மையான முறையில குருவானவர் அந்த ஸ்பரிச உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப ஒன்பது மையத்தவம் பண்ணோம் இல்லையா, அதுல இந்த ஐந்து ஆறு ஆதாரங்களை கடந்து ஏழாவது ஆதாரம் சகஸ்திராதாரம் அதையும் கடந்து பேரியக்க மண்டலம் சுத்தவெளின்ற அளவுல மனம் விரிஞ்சு நின்றுச்சு. அப்ப அந்த மனம் விரியுதுன்னு சொல்லும் போது மனம் விரிந்த நிலையில அறிவாகி போயிருது. அந்த அறிவு நமக்குள்ள இருக்குது. அந்த அறிவு எப்படி இருக்குது அப்படிங்கறதத்தான் நாம அறியணும். அப்ப ஒவ்வொரு உணர்வுலையும் அந்த அறிவு இருக்கு. இப்ப பஞ்சபூத சக்திகள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லும் போது அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு இணைப்பு இயக்கம் தான் இந்த உடலாக வந்திருக்குது. அப்ப இந்த பருவுடல் என்று பார்க்கும்போது இந்த பருவுடலை வளர்ப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அத்தனையுமே இயற்கை கொடுத்துருக்கு. பூமியில வந்து ஓரறிவு தாவர இனம் முதற்கொண்டு ஐந்தறிவு ஊர்வன நடப்பன பரப்பன இப்படி எல்லாம் வந்து எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்குது. அதிலெல்லாம் ஒவ்வொரு புலன்கள் உருவாகிறதுக்கு தகுந்தாப்புல இந்த ஐந்தறிவுடைய பரிமாணம், அதாவது பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து வந்தது. வந்து அந்த தன்மாற்றத்துல ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவுன்னு வந்து கடைசியில ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய தன்னை அறியக்கூடிய அறிவு நிலைக்கு மனித அறிவு உயர்ந்தது. அதனால அந்த அறிவை வைத்துக் கொண்டு அந்த நுண்மான் நுழைவுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பமான ஆறாவது அறிவுடைய துணை கொண்டு நம்மை நாமே ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இந்த உலகப் பொருட்கள் அத்தனையுமே எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உடலுக்காகத்தான், இந்த உடல் இன்பத்துக்காகத்தான், இந்த புலன் இன்பத்துக்காகத்தான். அதனாலதான் அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இந்த நான்களையும் மனுஷன் வந்து அழுந்திடுறான். பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பம் நான்கிலே புகுந்தழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோ இரு நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருநடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவே அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்ளொளியன. அப்ப மலரும் உள்ளொளியன எது? மெய்ஞானம். அந்த உண்மை ஞானம் வெளிப்படும் போதுதான் இந்த பற்றுதல்கள் அத்தனையுமே நீங்கும்.
அதாவது பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். இந்த நான்களையும் அழுந்தி இருக்கக்கூடிய அந்த மனித மனத்துல இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த பற்று அற்றாதான் அந்த தெய்வத்தன்மையவே அடைய முடியும். அப்ப பற்று என்று சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை இருக்குது, ஆசை இருக்குது, வாழக்கூடிய சுதந்திரம் இருக்குது, எல்லா உயிரினத்துக்குமே அறிவு இருக்குது. இங்கதான் நம்ம நிறைய நேரத்துல தவறு நடக்கிறதுக்கு காரணமே எல்லாருக்கும் அறிவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடுறோம். அந்த மறக்கிற அவரவர்களுக்கு அறிவு இருக்குது, அவரவர்களுக்கு தேவையும் இருக்குது, அவங்கவங்களுக்கு வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கை சுதந்திரமும் இருக்குது. அப்படி நம்ம வந்து இதெல்லாம் மறந்துடுறோம். நம்ம என்ன செய்கிறோம், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம அடக்கி ஒரு அதிகாரத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பொருள்பற்றும் அதிகாரப்பற்றும் இது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பல துன்பங்கள். அவங்கவங்க அறிவு நிலையில சிறப்பாக வாழ்றதுக்கு நம்ம வழிவிட்டாவே போதும். நான் வந்து எப்படி இருக்கிறேன் இந்த உலகத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னுடைய நிலையில் என்னுடைய வயசு என்ன ஆகுது, என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது, என்கிட்ட என்ன பொருள் சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு என்ன ஆற்றல் இருக்குது, இன்னைக்கு என்ன அதிகாரத்தில் இருக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனா இதை யாராவது செய்யறாங்களா? இதை செய்யாம இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையாக ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது. அறிவை வந்து ஒரு சிந்தனையில திருப்பிக்கிட்டு எதிர்பார்க்கறத விட்டுட்டு நம்ம கடமை செய்யறதுல முனைஞ்சு நிற்கணும். முனைப்பு எதில் வேணும்னா, என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்வேன், என்னுடைய ஆற்றலை நான் எப்படி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும், குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், என்னுடைய மனைவி மக்களுக்கு மற்ற சுற்றத்தாருக்கு எப்படி கொடுக்கணுன்ற அளவில் இருக்கணும். இப்படி கொடுக்கணும் ஆற்றலை, நான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு செயல் செய்யணும்னு நான் நினைக்கும் போது ஒரு செல்வந்தனுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு பணக்காரன் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் வரும்போதே நாம செல்வர்களாக இருக்கிறோம், அருட்செல்வர்களாக இருக்கிறோம், அந்த நிதியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், அருள் அள்ளி கொடுக்கிறோம், யாருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது, எனக்கு ஆற்றல் இருக்குது, அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் வந்துட்டாவே வாழ்க்கையில நாம ஒரு சிறப்பு நிலை அடைய முடியும். மற்றபடி மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும், அவங்க இவ்வளவு கொடுத்தா பரவாயில்ல அவ்வளவு கொடுத்தா பரவாயில்லன்னு கையேந்த நிலையில இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. யாரு கையேந்துவா? எல்லாருக்குமே தெரியும் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட குச்சமா இருக்கு. அதனால அந்த கையேந்திரதும் கற்பனையா எதிர்பார்க்கறதும் ஒண்ணுதான். அதனால மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனையினம் மனத்தடியில் தேர்வோம்னு சாமி சொல்றாங்க. அப்ப மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, ஆசானுடைய அந்த ஸ்பரிச தீட்சி மூலம் பூர்வ மையத்துல இந்த பஞ்சபூத சக்தி நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடியது, இந்த மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அணிபுரக அநாத விசக்தி இந்த ஐந்து மையங்களை கடந்து ஆக்கிரையில அந்த அழுத்த உணர்வா அந்த தொடு உணர்வா வந்து நிக்குது. அப்ப அந்த அறிவு நிலையில மனம் பொருந்தி நிற்கும் போது அங்கே ஒரு காந்தத்தினுடைய ஒரு திணிவை, ஒரு அழுத்தத்தை, ஒரு அசைவை நம்ம உணர முடியும். அப்ப அந்த அசைவு அழுத்தத்தை உணரும் போது அந்த அழுத்தம் எப்படி வருதுன்னா, ஒரு சுழற்சி, ஒரு சுழற்சி வடிவத்துல அந்த அழுத்தம் எல்லா இடத்துலையும் சுத்தி அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சுழற்சியாக உணர முடியுது. அப்ப அந்த சுழற்சிய உணரும் போது அதுதான் விண் என்று சொல்லக்கூடிய ஆகாஷ் பார்ட்டிக்கிள், அதுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்குது. அப்ப அந்த உயிருடைய இயக்கத்தை அசைவை ஆழ்ந்து கவனிக்கும் போது இந்த பீட்டாங்கிற அளவுல மனசு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, 14 to 40 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த அந்த மன அலைச்சுழல் இங்க 8 to 13 அதாவது 13 அளவுல சுருங்கி வருது. அப்ப அந்த அலைதான் அமைதி அலைன்னு சொல்றோம். இன்ப துன்ப நிலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை, ஒரு அமைதி அலை, இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, ஒரு சாந்தமான மனநிலை உருவாகிறது இந்த ஆல்பா ஸ்டேட்ல தான். இது எல்லாருக்குமே வருது,
ஆனா எப்ப வருதுன்னா தூக்கத்துல வருது. தூக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த விழிப்புணர்வோட செயல்பட முடிகிறது இல்லை. அப்ப ஒரு அமைதி நிலையில இருந்து பார்த்தா தான் நல்லது கெட்டதுலாம் நமக்கு தெரியும். அதனாலதான் சுவாமி சிவ வந்து இந்த உச்சியில துரிய தீட்சை கொடுத்துட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டாள் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய் எது நலம் தீது என இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சைகளை கழித்து விட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அப்ப நச்சு விலை இச்சைகளை கழித்து விட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். அதுக்கு முன்னாடி என்னது, நலம் தீது என இரண்டும் கண்டு. அப்ப நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த உச்சியில மனதை வச்சு கவனிக்கும் போதுதான் அந்த நன்மை தீமையவே நம்ம உணர முடியும். இன்ப துன்ப உணர்வுகள் துன்பமா மாறுச்சுன்னா அது நமக்கு தீமை தருது, உடலுக்கோ மனசுக்கோ அது பொருந்தாத நிலை. உயிரினுடைய இயக்கம் தான் உடல் இயக்கத்தையும் நடத்தி வைக்குது, மன இயக்கத்தையும் நடத்தி வைக்கும் போது அந்த உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உயிர் இயக்கம் சரியா இயங்கணும். அப்ப அந்த உயிருடைய இயக்கத்தை கவனிக்கும் போது அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு தான் அனைத்தையுமே அறிந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும், உலக பொருட்களை அனுபவிக்கும் போது நடுநிலையோடு அனுபவிக்க வேண்டும். அதாவது அளவு முறை மீறாம பார்த்துக்கணும், அவ்வளவுதான் அளவு முறை. அப்ப எந்த அளவு குவாண்டிட்டி, எந்த முறை குவாலிட்டி என்ற அளவுல அந்த அளவு முறை காத்து நம்ம எல்லாத்தையுமே, உணவு மட்டும் இல்லை, உணவு உறக்கம் உழைப்பு உணவு உறக்கம் உழைப்பு புலனுணர்வு அல்லது உடல் உறவு எண்ணம் என்ற வகையில ஐந்து விதமான தன்மைகள்ல நாம விழிப்புணர்வோட இருக்கணும். அளவும் கரிய சரியா இருக்கணும், அளவு மீறிடக்கூடாது, முறை மாறிடக்கூடாது. அளவு மீறாம முறை மாறாம பார்த்துக்கிட்டா நாம எப்பவுமே மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான தன்மை என்பது கிடைக்கும், மனசும் அமைதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிற துன்பங்கள் அத்தனைக்குமே காரணம் விளைவறியாமல் செய்த சிறு சிறு தவறுகள் தான். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதற்கு ஒரு விளைவு உண்டு. அதனால அந்த செயலுக்கு தக்க விளைவாக வர்றது என்னன்னு பார்த்தா இறை நீதி தான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன, தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால்னு சுவாமி கேட்கிறாங்க. ஒரு செயல் செய்யும் போதே அதுல விளைவு வந்து தொக்கி இருக்குது, அந்த விளைவை அறியாம நாம செயல் செய்யறதுனாலதான் நமக்கு துன்பம் வருது. அதனால நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை பின். அப்ப நெற்றியில உச்சியிலே போது ஆக்கினிலையும் துரியத்திலையும் மனதை வச்சு அடிக்கடி அந்த தவநிலையில இருக்கும் போது அந்த உயிருணர்வு இறை உணர்வு என்பது இயல்பாகும். அப்ப அந்த உயிருணர்வு பெறாம நாம இறை உணர்வு பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது. அதனால உயிருணர்வு பெறுவதற்கு இந்த நெற்றியில உச்சியில மனதை வச்சே ஆகணும். இதைத்தான் சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஐந்து புலன்களை அடக்க முடியாதவன் எப்படி அந்த எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பழமொழியினுடைய சாராம்சம். அதாவது நெற்றியில உச்சியில் ஞாபகமாயிரு உற்று உற்று பார்த்திரு உன்னை உலகை பின். கற்றபடி நட கருத்து விழிப்புடன், இந்த கான்செப்ட் மாறிடக்கூடாது, இந்த கருத்துல கருத்தா இருக்கணும், கவனமா இருக்கணும். இப்ப நெற்றியில தொட்டு காட்டின இடத்துல கவனிக்கணும், எப்படி கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். அப்ப கவனிக்க கவனிக்கத்தான் அங்கே நம்ம அந்த உண்மைத்தன்மை நமக்கு பிடிபடும். ஐந்து பௌதீக பிரிவுகளும் ஒரு புலன்ல ஒடுங்குது. அழுத்தம் அப்படிங்கிறது, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படின்னு இருந்தாலும் இந்த பஞ்சபூத சக்தி அந்த ஒரு புலன்ல உயிர்ல அடங்குது. அப்ப அங்க ஒடுங்கும் போது, உயிர்ல ஒடுங்கும் போது, மனம் உயிர்ல ஒடுங்கும் போதுதான் அந்த அழுத்தத்தை நம்ம உணர முடியுது. அந்த ஒடுங்கியது அடங்குது உச்சியில. அப்ப அடக்கம் அமரருள் உயிக்கும், அடக்கம் அமர் அருள் உய்க்கும்,
அதாவது அடங்காமை ஆறில் உயித்து விடும்னு ஒரு திருக்குறள். அப்ப அடக்கம் அமர் அருள்னு சொல்லும் போது அந்த உயிர் மையத்துல அருள் தன்மை இருக்கு, அந்த தெய்வீகம் குடிகொண்டிருக்குது, அதை நம்ம உணரணும். அதைத்தான் உலகப் பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும்னு அடுத்த வரியில கொடுக்கிறார். இந்த உலகப் பொருள் உடலாக வந்திருந்தாலும் இந்த உண்மை பொருளை உணரணும்னா உயிர். அப்ப உயிர் என்பது சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது. அந்த உயிர் சுழற்சி என்று சொல்லும் போது எதுவுமே ஒன்று பற்றி கொண்டுதான் சுழட்ட முடியும். எந்த ஒரு சுழற்சியை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சுற்றாத ஒன்றை மையமாக வைத்து கொண்டுதான் சொல்லணும். இப்ப சுழலக்கூடிய மின்விசிறியை நீங்க பார்த்தாலும் மையத்துல உள்ள அந்த அச்சு அதை மையமாக வைத்துக் கொண்டு அந்த பேரிங் போட்டிருப்பாங்க, அது சுழலுது. அதே மாதிரி சக்கரத்தை எடுத்துக்கிட்டாலும் அச்சு இருக்கும், அச்சுல தான் அந்த சக்கரம் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சக்கர விலை ஓடாம இருக்கிறதுக்கு அந்த வண்டி சக்கரத்தில் ஆணி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப அச்சும் ஆணி இல்லைன்னா அந்த சக்கரம் சுழலாது. அப்ப ஒரு இதுல பொருத்தணும் அப்படின்னு சொன்னா அச்சு வேணும், அங்கே ஆணியும் வேணும். அந்த மாதிரி சுழற்சி என்று சொல்லும் போது மையத்துல சுழலாத ஒன்றை பற்றி கொண்டுதான் ஒரு சுழற்சி இருக்கு. அப்ப அந்த உயிர் சுழற்சி என்று சொல்லும் போது உயிருடைய மையத்துல ஒரு சுழலாத ஒன்று இருக்கு. அந்த சுழற்சி மையத்துல போய்கிட்டே இருந்தோம்னா மையத்துல அந்த ஸ்டேட்டிக் ஸ்டேட்ன்ற அளவுல அங்கே வந்து ஒரு புள்ளி அளவுல ஒடுங்குது, அதை வந்து சுழலாம அங்கே அச்சு மாதிரி அங்கே சுழலாம இருக்குது. மையத்துல ஸ்டேட்டிக் ஆயிருது, அசைவற்ற நிலையில ஒரு புள்ளி அளவுல அங்க ஒடுங்கி நிற்குது. உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த வெளி, மையத்துல இருக்கக்கூடிய அந்த வெளி, அதுதான் அறிவு என்று சொல்றோம். அதுதான் சிவம் என்பதும் அதுதான். சிவம் என்பதும் உயிர் என்பதும் வேற வேற இல்லை, சிவம் தான். அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு பேரு தான் சிவம் என்பது. அப்ப அந்த சுழற்சி என்று சொல்லும் போது சுழற்சி மையத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர் மையத்துல அங்க அறிவுல போய் மன நிலைக்குது. அப்ப அசையாத ஒன்றை பற்றி கொண்டுதான் அந்த சுழற்சி இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சுழற்சி மையத்துல இருக்கிற அந்த அறிவு என்னன்னு கேட்டா, இப்ப மையம் என்று சொன்னாலும் நடு என்று சொன்னாலும் சென்டர்னு சொன்னாலும் ஒண்ணுதானே. அப்ப உயிர் மையம் என்று சொல்லும் போது உயிருக்கு நடுவுல இருக்கக்கூடியது அந்த வெளி, அந்த வெளிதான் என்னது அறிவாக இருக்கிறது. அப்ப அந்த நடுவுல இருக்கணும், இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுநிலைமை காக்கணும், அமைதியிலேயும் இருக்கணும். அதே மாதிரி அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய நடு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுல அறிவாக நிலைக்கணும். இந்த மனமாகி அந்த தன்மை அந்த உயிர் மையத்துல நிலைக்கும் போது அந்த மைய புள்ளியும் உயிரை சுத்தி சூழ்ந்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரறிவினுடைய ஆற்றலும் வேற வேற இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே சூழ்ந்து அழுத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் தான் இந்த உடலையும் ஒருங்கிணைத்து காத்து கொண்டிருக்குது. இதை உணர முடியுதா உங்களால? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அந்த சக்தி அதுதான், ரெண்டே ரெண்டு தான். அதாவது பேராற்றலும் பேரறிவும் உடையது அந்த வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் அள்ள அள்ள குறைவுபடாத ஒரு தன்மையில அந்த ஆற்றல் இருக்கு. அது அதை நினைத்து பார்க்கவே நம்மால முடியுமான்னு தெரியல. அவ்வளவு கற்பனைக்கு எட்டாதது, புலன்கடந்த அனுபவம். அதை எப்படி பெரியவங்க உணர்ந்தாங்கன்னா அந்த நெற்றியில உச்சியில ஞாபகமா இருந்து கவனித்து கவனிக்க என்னாகும், அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவுல அறிவாக நிலைக்கும் போது அந்த உயிர் மையத்துல மனம் நிலைக்கிற அந்த வினாடியே அந்த சுழற்சியையும் கடந்து, சுழற்சியை சுத்தி சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையும் கடந்து, அதாவது இந்த பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த மையத்துல அந்த நிலைப்பாடு வந்து பெரியக்க மண்டலத்தை எல்லாம் கடந்து அந்த சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்குன்னு சொல்றது மாதிரி இந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிய இந்த மனமாகிய அந்த அறிவு அந்த அறிவோட பொருந்திய அந்த கணமே அப்படியே விரிந்து வெட்ட வெளியோட கலக்கு. அது எப்ப வரும் தெரியாது, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என்கோவே துன்றுமளவும் மாயையற்று. பாருங்க அந்த மாயை
நம்ம துன்றும் அளவெம்மாய், இந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மும் மாயின்னு சொல்ல, தொன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று வள்ளல் பெருமானர் அந்த நிலையில இருந்து பாடுறார். அப்ப அந்த நிலையில சும்மா இருக்கக்கூடிய அந்த சுகத்தை நான் எப்ப அறியறது, அந்த தூய நிலைய அந்த வெளியோட வெளியா கலந்து நான் எப்ப இருக்கிறதுனா, ஒண்ணு வேண்டாம், ஆசான் தொட்டு காட்டி அந்த துரிய நிதானத்துல ஆழ்ந்து கவனம் செலுத்தி கொண்டே வர வர அந்த மைய புள்ளியில மனம் எப்ப ஒடுங்குதோ அப்பவே தானாகவே அந்த அறிவு விரியும், அந்த பேரறிவோட கலந்து இருக்கிறது நாம புரியும். இப்பவும் அது கலந்துதான் இருக்கு, ஆனா கலந்து இருக்கிறத நாம உணராம இருக்கிறோம். இந்த உடலுக்குள்ள வந்து எல்லாம் இருக்கு, எல்லாம் நமக்கும் இறைவனுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகள் தான். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடையினும் ஆசை அருமின்ற அந்த செய்விகத்தை அறியணுங்கிற ஆசை கூட அதுக்கு தடையா இருக்கு. அதனால அந்த உயிர் மையத்தில் அந்த வெளியை கவனிச்சாவே போதும், வெளி வெளியாகவே மாறும். அந்த வகையில அந்த சிறப்பு பெற்ற அந்த தெய்வீக பெருநிதி, அவ்வளவு சர்வ வல்லமை பொருந்திய அந்த ஆற்று, அந்த ஆற்றல் தான் எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய பாய்மபொருளாக காந்தமாக இருக்கிறது. அந்த காந்தத்தினுடைய அந்த தன்மாற்றத்துல தான் இன்னைக்கு உலகத்துல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் நிகழ்ச்சிகள் அந்த ஆற்றல், காந்தத்தினுடைய ஆற்றல் தான் அந்த திணிவு வரும்போது அந்த ஈர்ப்பு ஆற்றலாகவும் எல்லா பக்கமும் சூழ்ந்து அழுத்தி மையம் நோக்கி அழுத்தி வைக்கிறது. அதுதான் ஈர்ப்பு ஆற்றலாக, சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இருக்கு. அப்ப அந்த மையத்தன்மையிலிருந்து அந்த சுழற்சி அடையும் போது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை விரிவுபடும் போது, அது விரிந்து வரும்போது தள்ளும் ஆற்றலாக வரும். அதனாலதான் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இடையில அந்த தூரம் என்பது அமையுது. இந்த விளக்கு ஆற்றல் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு தோற்ற பொருட்களை நம்மளால அனுமானம் பண்ணி கூட பார்க்க முடியாது. எல்லா தோற்ற பொருளுக்கும் அடிப்படையானது இந்த விளக்கு ஆற்றல் என்பதுதான். அப்ப அந்த சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலும் இந்த விளக்கு ஆற்றலும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு திருக்கூத்து தான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருந்துகிட்டு இருக்கிற அத்தனை காட்சிகளும் நிகழ்ச்சிகளும். இன்னைக்கு எவ்வளவோ கலைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அத்தனை கலைகளுக்கும் அடித்தளம் என்னன்னு பார்த்தா இதுதான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்லும் போது, எல்லாம் கலைகளை என்று சொல்லும் போது பல்வேறு நிலைகள் இருக்கு. அறிவியல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது விஞ்ஞானம் தான், விண்ணை பற்றிய ஞானம் தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா விஞ்ஞானத்துக்கும் அடித்தளமானது மெய்ஞானம், அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கலை என்று சொல்லும் போது சுவாமிஜி ஒரு ஃபார்முலா கொடுப்பார், அதாவது இயற்கை பொருட்களை இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக உருமாற்றியோ தரமாற்றியோ அறிவின் நுட்பத்தினாலேயோ கைத்திறனாலேயோ அனுபவிக்கிறோம் பாருங்க, அது எல்லாமே வந்து கலை, ஆர்ட்ஸ். அதுக்கு உதவுற எல்லாமே வந்து சயின்ஸ் தான். அப்ப அந்த விண்ணை பற்றிய ஞானம் இல்லாம இந்த கலைகள் வந்து மேல்நிலைக்கு வருது. அதனாலதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப அந்த அடித்தளமான அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா கலைகளும் எப்படி வருது, அந்த அறிவினுடைய தன்மையால தான் வருது. ஓர் அறிவு என்று சொல்லும் போது அந்த ஸ்பரிசம், அதன் முதற்கொண்டு அடுத்து சுவை உணர்வு, வாசனை உணரக்கூடிய தன்மை, வெளிச்சத்தை உணரக்கூடிய தன்மை, அதே மாதிரி கேட்கக்கூடிய தன்மை என்று சொல்லும் போது மூன்று விதமான இயக்கங்கள், அதாவது மின்சார இயக்கம், காந்த இயக்கம், மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம் என்ற அளவில். அப்ப இந்த ரசாயன இயக்கம் என்று சொல்லும் போது உடல், இந்த மண்ணும் நீர் வந்து ரசாயனமா இருக்குது. அடுத்து காந்தம் என்று, அதாவது மின்சாரம் என்று சொல்லும் போது ஒளி, ஒளி என்பது மின்சாரமாக இருக்குது. அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த காந்த நிலை, அதுதான் ஒரு அற்புதமான நிலை. அந்த காந்த தத்துவத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா ரகசியமுமே நமக்கு விளங்கி போயிடும். அந்த காந்த தத்துவத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த அறிவுல அறிவாக நிலைக்கணும், நடு நிற்க வேண்டும். நடு நின்று வாழுகின்றேன், நாடனைத்தும் ஊடுருவி நல்ல அறிவின் தொண்டாற்றி. அப்ப அந்த அறிவினுடைய நிலையை புரிந்து கொண்டு இந்த அறிவை அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை
நாடனைத்து ஊடுருவினா என்ன அர்த்தம், நாட்டில் உள்ள எல்லா மக்களுடைய கருமயங்கள்லையும் நான் ஊடுருவி நிறைந்து இந்த அறிவினுடைய விளக்கத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவில் சுவாமிஜி எவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த வரிகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேன்ஸா, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். பாருங்க, என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு, உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு, உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும், உயர்கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும், நலமளித்தல் நான் உணர்ந்தேன் நடுநின்று வாழுகின்றேன். நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி. அப்ப கடைசியில் எங்க வந்து நிற்கிறாங்க, தொண்டு என்பதில் வந்து நிற்கிறாங்க. அப்ப தொண்டு செய்யணும்னு சொல்லும் போது முதல்ல சுய ஒழுக்கம் என்பது வேணும். சுய ஒழுக்கம் இல்லாம தொண்டுக்கு நாம வரவே முடியாது. அதனால மற்றவர்கிட்ட வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறது ஒண்ணு, அடுத்து பிறருக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு, ரெண்டு, அடுத்து எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும் பாருங்க, அந்த விளைவு யாருக்கும் துன்பமாயிடக்கூடாது, இல்ல அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. இத வந்து முதல்ல மனசுல வச்சுக்கணும். அதாவது யார்ட்டையும் எதிர்பார்க்க கூடாது, ரெண்டாவது என்னால என்ன செய்ய முடியணும்னு நினைக்கணும், மூணாவது அப்படி ஒரு செயலை நான் செய்தேன்னா அந்த செயலால யாருக்கும் எந்த துன்பமும் வந்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ்பேண்ட்ஸ் த மைண்ட்ன்ற அளவில் மனவிரிவு என்பது வேண்டும். இந்த பிரபஞ்ச அளவுக்கு மன விரிஞ்சு நிற்கும் போது தான் நாம எவ்வளவு ஒரு புள்ளியிலும் புள்ளியா தூசுலும் தூசா இருக்கும் தெரியும். அப்ப இந்த இயற்கை நிகழ்ச்சியில தூசு போல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டலத்தையே இயக்கக்கூடிய எங்கும் நிறைந்த அந்த ஆற்றலோட இணைஞ்சிருக்கக்கூடியத உணரக்கூடிய தன்மை இந்த மனிதனுக்கு தான் இருக்கு. அதனால நல்லா மனசை விரிச்சு எல்லா உயிர்களையும் நேசிக்க பழகணும், அன்பு செலுத்த பழகணும். அந்த அன்பு தான் எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாய்மபொருளாக இந்த காந்த ஆற்றலாக இருக்குது. அதனால எல்லா இடத்திலையும் ஊடுருவி நிறைந்திருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அள்ள அள்ள குறைவுபடாத ஒரு ஊற்று, அன்பு ஊற்று. அந்த அன்பு ஊற்றுதான் இன்ப ஊற்றாகவும் மலர்ச்சி அடையுது. மனிதனுக்கு வந்து இன்பம் வற்றாம இருக்கணும், அது பேரின்ப நிலையாக மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த அன்பு ஊற்று என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில், அப்ப இல்லத்தையும் நம்ம வாழும்போது கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பான்னு வாழும்போது அந்த இல்லறத்தையும் நல்லறமாக மாத்தணும். அப்ப அந்த அன்பு ஊற்றாம இல்லறத்தின்றாங்க. அப்ப இல்லறத்துலதான் அந்த அன்பு ஊறுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க கொடுக்கதான் அந்த இறக்க இறக்கத்தான் அந்த ஊறுறதே நமக்கு தெரியும் பாருங்க. அது மாதிரி அந்த கொடுக்க கொடுக்கத்தான் அந்த அன்பு நிலையை நாமளும் உணர முடியும், மற்றவர்களையும் உணர வைக்க முடியும். அதனால கொடுக்கணும், அந்த ஈகை என்ற அந்த நற்பண்பு வளரும். அப்ப கொடுக்க கொடுக்க நமக்குள்ள அந்த ஊற்றெடுக்கக்கூடிய அந்த அன்பு நிலையை, அந்த இன்ப நிலையை, அந்த ஏக நிலையை, அந்த ஆற்றலை, அந்த அறிவை நம்ம எப்படி உணர முடியும்? ஆசானுடைய அருள் இல்லாம, அந்த இறைவனுடைய அந்த பெருங்கருணை இல்லாம யாருமே முடியாது. அந்த ஜீவ கருணை நமக்குள்ள துளிக்கணும்னு சொன்னா இந்த பஞ்சமகா பாதகங்கள் நமக்குள்ள தலையெடுக்க கூடாது. அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த தன்முனைப்பு என்பது. தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையில் உயரும் போது, நன்முனைப்பாம் அருள் தொண்டால் நலம் காண்போர்கள் நா தழுதழுக்க போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போலே உயர் குருவின் அருள் என்றே உணர்ந்து அடங்குன்னு சொல்ற. என் முனைப்பே சிறந்தது, இனி ரவி ஒளி எனக்கு ஏன் என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும்.
சூரியனுடைய ஒளி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிலா நினைச்சிச்சுன்னா அங்கே இருட்டு தான். அது மாதிரி குருவினுடைய அருளால தான் நான் அந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் காட்டிய சொன்னதுல மட்டும் இல்லை, அவர் சொன்ன பயிற்சியை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் அளவில் அந்த உயர்வை நோக்கி அந்த ஒழுக்கம் என்று சொல்றது என்னன்னு கேட்டால் யாருக்கும் துன்பம் கொடுத்துடக்கூடாது. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் இல்லாத வகையில் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஒழுக்கம் என்பது. தன்னுடைய கடமை எல்லோரும் வாழணும், யாருடைய சுதந்திரத்திலையும் நான் தலையிடு பண்ணிடக்கூடாது, நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தவங்கிட்ட டிமாண்டும் இருக்கக்கூடாது. அந்த வகையில் என்னுடைய ஆற்றலை அவாய்ட் கமெண்ட் கமாண்ட் டிமாண்ட் என்ற அளவில் அதை நான் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும். முதல்ல அதை ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல் சிறப்பு நிலையை அடைய முடியாது. அதுக்கு அகத்தாய்வு செய்து அருகுணங்களை சீரமைத்து கொள்ள வேண்டும். அந்த அருகுணங்கள்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி சீரமைக்கிறது அப்படிங்கிற அந்த பயிற்சியெல்லாம் நம்ம எப்படி செய்யணும்னா மௌனத்தில் இருந்து தான் செய்யணும். இந்த மௌனம் என்பது தான் கணக்கு பார்க்குற கதை. அதாவது எவ்வளவோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வியாபாரம் பண்ணோம்னா கடைகளில் ஒரு மணி நேரம் உட்காந்து எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்கு, யாருக்கு என்ன கொடுத்துருக்குறோம், யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறோன்றதெல்லாம் ஒரு அன்னைக்கு உட்காந்து கணக்கு பார்க்கறது மாதிரி தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காந்து அன்றாட கணக்கை நம்ம கர்ம கணக்கு அந்த கணக்கை அன்னைக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா மொத்தமாக உட்கார வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலுமே அந்த டெய்லி கணக்கை பார்த்து மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து அந்த வரவு செலவு எவ்வளவு நிற்கிதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி நன்மை தீமையவும் நாம் கணக்கெடுக்கணும். யாருக்கு எந்த வகையில் துன்பம் கொடுத்துருக்குறோம் அல்லது நன்மையே செஞ்சுருக்கிறோம் என்ற அளவில் அந்த லாப நட்ட கணக்கு பார்க்கறது மாதிரி நம்ம கர்ம கணக்கையும் பார்க்கணும். அதுக்கு தான் மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒதுக்கி அமைதியாக மௌனம் இருக்கணும். டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கணும். அது தவம் செய்கிற நேரத்தில் நமக்கு அந்த ஆற்றல் பெருகும். நல்லா அமைதியாக உட்காந்து அப்பப்போ மனதை ஒரு நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திரு உன்னை உலகைப்பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடல். அப்ப கருத்து விழிப்போட நமக்கு என்ன அது உள்ளுக்குள்ள கத்துக் கொடுக்குதோ, உள்ளுக்குள்ள இருந்துதான் உபதேசம். அந்த இறைவன் எனக்குள்ள இருந்து என்ன சொல்றானோ அதை விழிப்புணர்வோட நம்ம கடைபிடிக்கணும். இதை செய்ய இதை செய்யாதேன்னு அந்த அறிவு நிலை சொல்லுச்சுன்னா அந்த பிறலாத வகையில அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா அன்னைக்கு அன்னைக்கு கணக்கு அன்னைக்கு அன்னைக்கு சரியாவே இருக்கும். மொத்தமா வச்சு எழுதுன்னு நினைச்சா தான் அது சிரமப்படும். இருந்தாலும் ஆண்டு கணக்கு அறிக்கை தயார் பண்றது மாதிரி மாசத்துக்கு ஒரு வாரமோ பத்து நாளோ அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு கணக்குக்கு தகுந்தவாறு அது எவ்வளவு வரவு செலவு பார்த்துருக்குறோமோ அதுக்கு தகுந்தவாறு உட்காரம். சிலருக்கு ஒரு வாரம் போதும், சிலருக்கு பத்து நாள் போதும், சிலருக்கு ஒரு மாதம் கூட தேவைப்படலாம். அந்த மாதிரி உட்காந்து கணக்கில் சரி பண்ணுறது மாதிரி மௌனமாக இருக்கும்போது தான் இறைவன் நமக்குள்ளே எடுத்து கொடுப்பான் இன்ன இதெல்லாம் செஞ்சுருக்கிற இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு. அதோடு அந்த கணக்குகள் ஒழுங்காயிடுச்சுனாவே நம்முடைய மனப்பாரம்லாம் அங்கே, அதாவது மன தூய்மை என்பது தானாகவே வரும். அப்போ வினைகளும் அங்கே நல்ல வினையாகத்தான் அங்கே மலர்ச்சி அடையும். ஆகாமியமும் புகுவினையும் சிறப்பாக இருக்கும். அப்போ புகுவினை என்று சொல்லும்போது அந்த தெய்வீக ஆற்றலே நமக்குள்ள ஊடுருவி நிரம்பி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியோட சக்தியாகவே கலந்து நிற்போம். வெளியில் இருக்கிற காற்று நமக்குள்ளே எப்படி ஊடுருவி நிறைஞ்சிருக்குதோ அதே போல எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி தான் நமக்குள்ளே ஊடுருவி நிறைஞ்சிருக்கு. அந்த நிலையில மனம் தோய 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 அப்படியே அந்த ஒரு சிறப்பு நிலை என்பது கிடைக்கும். இந்த ஒன்பது மையத்தவத்துல கடைசியில் நின்ற அந்த நிலை இதத்தான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது எது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்ற எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது மேல்கங்குள் பகலர நின்ற எல்லை உளதெது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனவெலாம் ஓன ஒரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவாம் என்று அந்த பாடல்ல தாய்மான சுவாமிகள் சொல்வார்.
அந்த வெட்டவெளி தான் அந்த மெய்ப்பொருள். அந்த அரூபமாக இருக்கக்கூடிய உருவம் கிடையாது. ஆனா அந்த உருவமாகி வந்திருக்கிறது எதுன்னு பார்த்தா அந்த தெய்வீகம்தான். அப்ப எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி தான் இந்த பேரியக்க மண்டலமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது தன்மாற்றத்தால. அதுலதான் இந்த பூமி, இந்த சூரிய மண்டலத்தை மூன்றாவது வட்டப்பாதையில சுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி, அதுல ஓரறிவு தாவரத்திலிருந்து அந்த நுண்மான் நுழைவுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அறிவை அறிந்த அந்த உணர்ந்த அளவுல நாம மனம் கொண்ட இதர்களாக மனிதர்களாக இதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையில மனம் கூட்டல் இதன் என்ற அளவுல மனிதர்களாக நாம வந்திருக்கிறோம். அப்ப இந்த பிறப்பு கிடைத்தது அரிதிலும் அரிதான ஒரு பிறப்பு. தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நிலை என்று சொல்லும் போது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அளவுல வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற அளவுல மூன்று தன்மைகள்ல அந்த ஜடப்பொருள்கள்ல அந்த அறிவு நிலை இருக்கு. இந்த துல்லியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுழற்சி. இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது அப்படின்னா அது கூடுதல் குறைவு கிடையாது. அந்த துல்லியமான கணக்கு, துல்லிய சமதள சீர்மை என்ற அளவுல எதது எந்தெந்த இடத்துல எப்படி இயங்கணுங்கிற அந்த அறிவும் அங்கே இருக்கு. அதாவது இயக்க ஒழுங்கும் அங்கே அமைஞ்சிருக்கு. சூரியனை மையமா வச்சுக்கிட்டு ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 365 கால நாள் ஆகுது அப்படின்னா அந்த இயக்க ஒழுங்கு இருக்குது பாருங்க. அதுதான் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரெகுலாரிட்டினா இயக்க ஒழுங்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பிலையுமே இயற்கை அமைச்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆகுது பாருங்க, ஜீவன் என்று சொல்லும் போது இந்த பூமியில உற்பத்தி ஓர் அறிவுல இருந்து ஆறறிவு பெற்ற அந்த மனிதன் வரைக்கும் வரும்போது எல்லா ஜீவராசிகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய. அப்ப அந்த உணர்தல் துய்த்தல் என்று சொல்லும் போது அனுபவிக்கிறது, எந்த ஒரு அனுபவம் கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் துய்த்தல். அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன், இது சரி இது சரியில்லைன்ற அளவில், இதை சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே மாதிரி ஒன்னு ஒன்னையும் அந்த தேவையை உணர்ந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை. இப்ப நிறங்களை பிரிச்சு பார்க்குது, சுவையை பிரிச்சு பார்க்குது. அதே மாதிரி ஒன்னு ஒன்றையும் அந்த உருவ அமைப்பு உருவ பேதங்களை எல்லாம் பிரிச்சு பார்க்கு. இப்படி எல்லாம் பகுத்து பகுத்து பார்த்து எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு நிலை தான் நுண்மான் நுழைவுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் அறிவு என்பதை நாம உணர வேண்டும். இந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பை உணர்ந்த அறிஞர் பெருமக்கள், ஞானிகள் உணர்த்தாம இந்த நிலையை யாரும் அடைய முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க. அப்படி விண்டு உரைத்தாலும் நாம காண முடியாது. ஏன்னா இது அதுவாகி அதுவாகவே உணரக்கூடிய விஷயம். அது அதுவானால் அதுவே சொல்லும் என்ற அளவுல அந்த கருத்தோடு கருத்தாக நாம் இணைய வேண்டிய ஒரு தன்மை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த நடுநிற்றல் என்ற அளவுல உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அந்த வெளியில போய் நிலைக்கணும். அந்த நின்றால்தான் நாம வந்து அந்த உண்மை பொருள் நிலையே மெய்ப்பொருள் நிலையை அடைய முடியும். அந்த நடுநிற்று என்று சொல்லணும், அறிவுல அறிவாக நிலைத்தல். அந்த அறிவோடு அறிவாக நாம நிலைக்கும் போது அந்த நிலைத்த அறிவே எங்கும் நிறைந்த அந்த இறை பொருளாக நமக்கு காட்சிக்கு வரும். அந்த அளவுல இந்த தன்மையை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எல்லாருக்குமே நன்மை தான் செய்யும். அந்த ஆற்றல், அந்த தெய்வீக ஆற்றல் என்ற உணர்ந்த போது எந்த உயிர் துன்ப உயிருக்குமே துன்பம் தராத ஒரு நிலை. இதுதான் பிரம்மஞான நிலை. அந்த பிரம்மஞானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறை உணர்வை தானாகவே உணர்ந்து அந்த தவத்தினால உணர்ந்து யாருக்கும் எந்த வகையிலையுமே பாதிப்பில்லாத வகையில, துன்பம் இல்லாத வகையில செயல்படக்கூடிய அந்த நுண்மான் நுழைவுலன் அறிவினுடைய தன்மையில அந்த ஒழுக்கம் என்பது இயல்பாகவே வந்துடும். அந்த சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாடோட இருந்து இந்த உலகம் சிறப்பாக வாழணும்னு சொன்னா இதை உணர்ந்த அறிஞர் பெருமக்கள் பெருக வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே குற்றவாளி பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே குற்றவாளி பாவி என்பது உலகத்துல கிடையாது. ஏற்கனவே சில செய்த தவறு, அந்த தவறு தான் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு இந்த சமுதாயத்துல. சில செய்த அந்த பொருள்லையும் புகழ்லையும் அந்த அதிகாரத்திலையும்
புலனின்பங்களை சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இதெல்லாம். இப்ப இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து அறிஞர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல்ல ஆங்காங்கே இந்த மனவளக்கலை மன்றங்களை அமைத்து இந்த உயிரியக்கத்தை பத்தியும், அந்த உயிரியக்கத்தை தான் உடலையும் மனதையும் நடத்தி வைக்கணும்னு சொல்லும் போது, உடல் நலமாக இருக்கணும், மன வளமாக இருக்கணும்னா இந்த உயிரினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கணும். அப்போ உயிரினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன வளம் முக்கியம். அப்ப மன வளம் சிறப்பாக இருந்தாதான் உடல் நலமும் நல்லா இருக்கும், உயிர் வளமும் மேலோங்கி அந்த இறைத்தன்மையோடு பொருந்தி ஆற்றல் நிறைந்ததாக, சக்தி நிறைந்ததாக நாம உலகத்துல வாழ முடியும். அந்த வகையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு கலை நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த மனவளக்கலை. இந்த மனவளக்கலை பயிற்சி செய்யும் போது நமக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்குது பாருங்க. இந்த அமைதி ஏற்படும் போது தான் மன உறுதி ஏற்படும், மனோ திடம் என்று சொல்லக்கூடிய அந்த மன உறுதி. அதே மாதிரி அறிவுல வந்து ஒரு கூர்மை, ஒரு நுட்பம். அப்ப ஒரு மனோசக்தி வந்து நமக்கு தேவையில்லாமல் செலவாகாது. அந்த நுட்பத்தை உணர்ந்துட்டோம், அந்த சக்தியை உணர்ந்துட்டோம்னா தேவைக்குத்தான் நம்ம செயல்படுத்துவோம். அந்த வகையில் எந்த ஒரு செயலையும் தேர்ந்தெடுத்து செயல்படுத்தணும் அப்படி சொன்னால் விழிப்புணர்வு என்பது தானாகவே வர ஆரம்பிச்சிருது. அது எல்லாமே இந்த மனவளக்கலையில் நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறதுனால தான். மனிதனை மனிதனாக ஆக்க வல்லது இந்த மனவளக்கலை. மனதை திடப்படுத்த வல்லதும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பயிற்சி முறைகள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில நாம் ஒரு சிறப்பு நிலை அடைய வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளமுமே ஒரு பெரிய அறிவு சுரங்கம் தான். அந்த சுரங்கத்துல அறிவாலும் ஆற்றலாலும் அதை வளர்க்கணும், அந்த தன்மையை. அதைத்தான் இந்த மனவளக்கலை மன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது. திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடி புகழோன், விளைக்கும் தவம் அறம் மேல்துணையாமே என்று திருமூலருடைய பாடல். அப்ப வினைகளை நாம மாத்தி அமைக்கணும்னு சொன்னா இந்த தவம் அறம் இந்த ரெண்டும் நமக்கு வேணும். இந்த அதனால இந்த தவம் அறம் என்பதை நாம கடைபிடிக்கணும்னா மற்றவங்களை பார்த்துட்டு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்கான்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ அதுதான் கமெண்ட்ங்கிறது. நீங்க இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க விஷயத்துல போய் நுழைச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி கட்டளை இடுறதோ, அதே மாதிரி டிமாண்ட் என்று சொல்லக்கூடியது. அவங்க இப்படி இருந்தா தேவலாம், அப்படி இருந்தா தேவலாம், அவங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அமைதியாக வாழ்க்கையை நடத்தணும், வெற்றியோடு வாழணும், எல்லாருக்கிட்டையும் நட்போட இருக்கணும்னா இந்த மனவளக்கலை பயிற்சியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை உணர்ந்து அமைதியோட பழகணும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து எத்தி மேலாம், கடமைதனை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு. என்னென்ன சொல்றாரு, உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு, உலகிற்கு உதவி அருள் தொண்டாற்றி உய்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். அப்ப மானிதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு மனதுக்கு அடித்தளமாக உயிர் மையத்தில் அமைந்த வெளியாக அறிவாக இருக்கிறான். அந்த நடுநின்று நாம் வாழ்ந்தேன்னா நாடனைத்து ஊடுருவி நல்ல அறிவு தொண்டாற்றுறதுக்கு அந்த நடுநிற்றல் என்பது மிக மிக அவசியம். மையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய் அறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உயமை பொருநாட்டம் உலகெங்கு மக்களிடம், உயமை பொருநாட்டம் உலகெங்கு மக்களிடம், ஓங்குக மேல் ஓங்குகனம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட, ஓங்குக மேல் ஓங்குகனம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று ஆசான் அருள் தந்தையவர்களை இத்தருணத்தில் நினைந்து இந்த பேரின்ப கழிப்பு பாடல் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பேரின்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்படி ஏற்படுத்தியிருந்தால் அத்தனையும் ஆசான் அருள் தந்தைக்கு
என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த துபாய் ஸ்கை யோகா சென்டருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சிந்தனையை செய்யமடித்த அத்தனை அன்பர்களும் அவர்கள் நம் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா வளங்களோடும் வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளமுடு என்ற தன்மையில இறைநிலையோடு நின்று ஆசான் அருளோடு என் அறிவை இணைத்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை.